சார் சிலபஸ் வைஸாக படிக்கணுமா ஸ்கூல் புக் வைஸாக படிக்கணுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்றேன் என்ன முடிவுங்கிறத நீயே டிசிஷன் எடுத்துக்கோ ஓகேயா டிசிஷன் நீங்களே எடுத்துக்கோங்க சிலபஸ் வைஸாக படிக்கணுமா ஸ்கூல் புக் வைஸாக படிக்கணுமா அப்படின்னா என்ன சார் ஹிஸ்ட்ரி சொல்லுது அப்படிங்கறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சரியா சரி இது வந்து சிலபஸ் இது வந்து ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்கு எப்படி எடுத்துக்கலாம் நியூ நியூன்னு எடுத்துக்கலாம் ஓல்டுன்னு எடுத்துக்கலாம் ஓகேயா இது சிலபஸ் இது வந்து ஸ்கூல் புக்கு ஓகேயா சரி முதல்ல சிலபஸை படி தயவு செஞ்சு படி இப்போ வரைக்கும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் சிலபஸ் பத்து யூனிட் எனக்கு பத்து யூனிட்டை இப்போ கேட்டால் கூட உரக்கத்தில் கேட்டால் கூட என்னை எழுப்பி விட்டால் நான் கரெக்டாக சொல்லுவேன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் உன் மனசாட்சியை தொட்டு நீ கமெண்ட் பண்ணு கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு சாப்டரை உன்னால் சொல்ல முடியுதா தப்பு இல்லாமல் பாரு நிச்சயமாக இருக்காது உனக்கு தெரிஞ்சதை சொல்லுவே தவிர அதை வந்து மனப்படம் பண்ணி அப்படி வச்சிருக்கிறவங்க ரொம்ப கம்மி அதனால தயவு செஞ்சு இன்னையிலேருந்து ஒரு பத்து நாளைக்கு சிலபஸை டெய்லி காலையில் சாயங்காலம் ரெண்டு தடவை படி அதனால பல பலன்கள் இருக்கு தயவு செஞ்சு சொன்னது கேளு புரியுதா உனக்கு இது வந்து ரொம்ப முக்கியமானது செய்வினை செய்வான் செயல்முறை அவினை உள்ளறிவாளன் உள்ளம் கொள்ளலுங்கிறார் வள்ளுவர் ஒரு காரியத்தை ஏற்கனவே செஞ்சுவேன் அதில் அனுபவம் உள்ளவன் உள்ளத்துல என்ன கருத்து இருக்கோ அந்த கருத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறது ஈஸி புரியுதா உங்களுக்கு அதனால தயவு செஞ்சு என்ன பண்ண சிலபஸை பத்து நாளைக்கு படின்னு சார் சொல்றாருன்னா அதை அலட்சியப்படுத்தாது இதை அலட்சியப்படுத்துறவங்க என்றைக்கே அதிகம் எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு நினைக்கிறாங்க தயவு செஞ்சு அப்படி சொல்லாத எனக்கு தான் தெரியுமே என்ன தான் நமக்கு வந்து என்ன சார் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து பணி எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுதான் பெருமையே எனக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னு சொல்றது வந்து சிறுமை குணம் அது மனசில் வச்சுக்கோ ஓகேயா சரி இப்போ இங்கே வா இதை புரிய வச்சுக்கிறேன் சிலபஸ் ஸ்கூல் புக்கு சார் நான் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல முதல்ல சிலபஸை படி ஓகேயா சிலபஸ் ஃபுல்லாக மனப்படம் பண்ணு மனப்படம் பண்ணிட்டு அந்த சிலபஸில் நல்லா புதுசாக படிக்கிறவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க சிலபஸில் இருக்கக்கூடிய கண்டன்ட்டு ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ ஒரு வருஷத்தை மிச்சப்படுத்திட்டேன்னு அர்த்தம் ஒன் இயரை மிச்சப்படுத்திட்டேன்னு அர்த்தம் இதை தான் அவங்க அவங்க ஒன்று கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க சரியா இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து நம்பாத இந்த கூட்டம்லாம் போலியான கூட்டம் புதுசாக படிக்கிற மாதிரி திருப்பியும் சொல்கிறேன் இந்த கூட்டலாம் சிலபஸ் தெரியாத கூட்டம் இந்த சிலபஸ்லாம் திருக்குறள் ஆறு தலைப்பு சொல்லுன்னு சொன்னால் சொல்ல தெரியாத கூட்டம் இதெல்லாம் நீ நம்பாத என்னைக்கு நான் சொன்ன இல்லை பெரியவரையை வியத்திலும் இலமே சிறியரை இகழ்துதல் இளமே யாரையும் பெரியவன் பார்த்து நீ வியந்தும் போகாத அதே சமயத்தில் யாரையும் நீ இகழந்தும் பேசுகிறாது சின்ன ஆள் சாதாரண ஆளு நினைச்சிராத யாரையும் கேவலமாகவும் நினச்சிடறாது யாரையும் பார்த்து பெருசாகவும் இயந்திராது ஓகேயா எப்போ மனசில் வச்சுக்கோ நல்லா ஒருத்தர் படித்தவனை பார்த்து அவனை பார்த்து அசந்தெல்லாம் போகாத ஏன் நம்ம படிக்க முடியாதா அதே மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்லித்தாரா எனக்கு எல்லாம் தெரியும்னு இருமாப்பும் காட்டிடாத அது நமக்கு ஆபத்து இது கொஞ்சம் மனசில் வச்சுக்கோ சரியா சரி இப்போ பாரு சிலபஸ் ஓகேயா சிலபஸை கையில் எடுத்துக்கோ சிலபஸை கையில் எடுத்துகிட்டு நல்லா மனப்படம் பண்ணு தயவு செஞ்சு பத்து நாள் மனப்படம் பண்ணு ஏற்கனவே படித்தவன் படிக்காதவன் கழுத குதிரை எல்லாரும் படி தயவு செஞ்சு மனப்படம் பண்ணு பண்ணிவிட்டு இது ஏன் உறுதியாக சொல்கிறேன்னா சேம் பண்ணுறாங்க அதனால தான் சொல்கிறேன் மனப்படம் பண்ணிவிட்டு சிலபஸை சிலபஸில் இருக்கணும் ஸ்கூல் புக்கில் அது எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாரு சிலபஸில் இருக்கிற தலைப்பு ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குன்றதை தெரியாமல் டெஸ்ட் பேஜ் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறான் அதான் கொடுமையே ஒரு தஸ் டெஸ்ட் பேஜ் எழுதுகிற தகுதியே வேர் டு ஸ்டடி கேட்காம உனக்கே தெரியணும் எங்கே படிக்கணும்னு சொல்லி ஒரு சிலபஸில் ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டா இது எங்கே போய் ஸ்கூல் புக்கில் தேடணுங்கிறத அதையும் எனக்கு கொடுங்கம்பா அப்போ என்ன அர்த்தம் என்னென்ன தலைப்பு எங்கே இருக்கிறேன்னு உனக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம் கொஸ்டின் தான் சார் நான் கவர் பண்ணி வர முடியுமா தெரியணும் இது இங்கே இருக்குது சார் இந்த பாடம் சார் அந்த பாடம் சார் இத்தனை பக்கம் சார் அத்தனை பக்கம் சார் இது தான் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தான் டெஸ்ட் பேஜுக்கு நீ வந்துருந்துருக்கணுமே இல்லையா அப்போ இன்னும் யாரை தான் படிச்சிருக்கேன்னு அர்த்தம் அதாவது ஒரு பாடத்தை ஃபுல்லாக படிக்கிறோம் படித்து முடிச்சுட்டு பின்னாடி புக் பேக்காக டெஸ்ட் அடிக்கிறோம் புக் பேக் கொஸ்டினே ஒன்னால ஆன்சர் பண்ண முடியலைன்னா இதிலிருந்து தாங்கள் அறிந்து கொண்ட கருத்து என்ன நீங்கள் இன்னும் இந்த பாடத்தை ஒழுங்காக படிக்கலன்னு அர்த்தம் உண்மைதானே அப்போ மறுபடியும் அந்த பாடத்தை இருக்கப்படி இப்போ புக் பேக்க பாரு மறுபடி படி இப்போ புக் பேக்க பாரு இப்போ புக் பேக்க பத்துக்கு பத்து ஆன்சர் பண்ணுறியா இப்போ தான் நீ படிச்சு முடிச்சிருக்கேன் இப்போ தான் இந்த பாடத்தை ரிவிஷன் பண்ணுறதுக்காக எடுத்து வைக்கணும் ஆனால் நம்மளால் என்ன தெரியுமா ஒரு தடவை வாசி முடிச்ச உடனே பட்சையை போய் ஒரு மாடல் எக்ஸாம் எழுதுறான் படிச்சுட்டோன்னு சொல்லி அதுக்கு உரமா வச்சிடறான் இப்போ அதை எடுத்து ரிவிஷன் பண்ணோம்னா ஸ்கோர் கூடவே கூடாது நிறைய பேர் சொல்கிறாங்களே எனக்கு அவரேஜ் மார்க் தான் வருது கூடவே மாட்டாங்கன்னு எப்படி கூட கூடாது ஒரு விஷயத்தை திருப்தியாக படித்து முடிச்சதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் கூடுமே அரை குறையாக படிச்சுட்டு பாதியில் விட்டுட்டு போனால் எப்படி கூடும் எந்த கூடும் வராது சரியா சரி நான் வச்சுக்கோ இப்போ ஃபர்ஸ்ட் சிலபஸில் இருக்கணும் சிலபஸில் இருக்கணும் அதே கண்டன்ட் ஸ்கூல் புக்லேயே இருக்கணும் இது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடி படி இப்படி படித்தேன்னா இப்போ நமக்கு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் வச்சுக்கோ இந்த டூ ஹண்ட்ரட் கொஸ்டினில் நூற்றி அறுபது கொஸ்டின் எதுலேருந்து இருந்து தான் வருது நூற்றி அறுபது கொஸ்டின் எதுலேருந்து தான் வருது சிலபஸில் உள்ள தலைப்பு ஸ்கூல் புக்ல எங்கே இருக்கோ அதை கரெக்டாக படித்தா போதும் அப்போ எப்படி சார் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா சிலபஸில் இருக்கக்கூடிய தலைப்புகளெல்லாம் வெர்டிக்கலாம் சப்ஜெக்ட் வைஸாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேலேருந்து கீழே அப்படி எழுதி வச்சுக்கிட்டு எங்கேயாவது அங்கங்கே தனித்தனியாக ஒட்டி வச்சு அடிக்கடி படிச்சுக்கோ அது ஒவ்வொன்றுக்கும் பத்து பத்து பக்கம் அஞ்சஞ்சு பக்கம் நீ நோட்ஸ் எடுத்தாலே நூற்றி அறுபது கொஸ்டினா ஒன்னால் நிச்சயமாக கண்ணால் பார்த்து இந்த சிலபஸில் உள்ளதானு கண்டுபிடிக்க முடியும் நூற்றி அறுபது கொஸ்டின் இரநூறுக்கு நூத்தி அறுபது கொஸ்டினை சிலபஸில் இருக்கக்கூடிய தலைப்புக்கு பிரிப்பேர் பண்ணி தான் போதும் ஒரு பத்து பக்கம் அது ஸ்கூல் புக்கு மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கு தான் மெயின் சோர்ஸ் இப்போ நான் சொல்றது ஸ்கூல் புக்கு தான் சிலபஸ்ல இருக்கணும் அதே தலைப்பு ஸ்கூல் புக்ல எங்க இருக்கும் அதை மட்டும் படிக்கணும் உதாரணத்துக்கு சிலபஸில் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கல கிளர்ச்சிகள்னு கொடுத்துருக்கான்னு அதே தலைப்பு ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அதை எடுத்து நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கோ அவ்வளவுதான் சிலபஸ்ல அமிலங்கள் கொடுத்துருக்காங்கன்னா அமிலங்கள் சம்பந்தமா ஆசிட் சம்பந்தமா எத்தனை பாடம் இருக்கு அதை வாசிக்கும் சிலபஸில் கொடுத்துருக்க தலைப்பை கரெக்டா படிக்கணும்

அப்படிப்பட்ட தலைப்புகள் இருக்கும் சிலபஸில் இருக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்காது அப்படி என்ன சார் தலைப்பு இருக்குன்னா இப்போ யூனிட் நைன் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தமிழகத்தில் மின்னாளுமை அப்படின்னு இருக்கு இந்த தமிழகத்தில் மின்னாளுமை அப்படிங்கிற தலைப்பு ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே இருக்காது சில தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்காது ஒரு பத்து தலைப்பு பதினஞ்சு தலைப்பு மட்டும் ஸ்கூல் புக்கில் அது எங்கேயுமே இருக்காது இதை கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சு படி தயவு செஞ்சு படி நிறைய பேர் அப்படியே ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு போகிறோம் அப்படியே ஸ்கூல் புக்கு படிக்கிறதுனால என்ன மைனஸ் ஏற்படுதுன்னா சில சிலபஸ் தலைப்புகளை மிஸ் பண்ணிடுறோம் சில சிலபஸ் தலைப்பை மிஸ் பண்ணிடுறான் அப்படி என்ன பண்ணணும் சிலபஸை நீ ஃபர்ஸ்ட் சிலபஸை வச்சுட்டு ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் இருக்குன்னு தேடும் போது சில தலைப்புகள் ஸ்கூல் புக்கில் இருக்காது அப்போ அது நீ என்ன பண்ணணும்னா மார்க்கெட்ல இருக்க ஏதாவது ஒரு நோட்ஸையோ இல்ல நெட்லயோ சர்ச் பண்ணி ஒரு மினிமம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோ அந்த தலைப்புக்கு ரவீந்திரநாத் தாகூர் விடுதலை போராட்ட வீரர்கள் அப்படின்னு போட்டு வரிசையா பகத்சிங் காமராஜா தாகூர்னு ஏதாவது கொடுத்துருப்பான் தாகூருக்கு ஸ்கூல் புக்ல எங்க இருக்குன்னு தேடி போகணும் தேடி போகும்போது தாகூர் ஸ்கூல் புக்ல எங்கேயும் தெளிவா இல்லைன்னா நெட்ல போய் விக்கிபீடியாவில் தாகூர் பத்தி அடிக்கணும் அடிச்சு ரெண்டு பக்கம் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுக்கோ வை நீ ஒரு ஆச்சரியத்தை பார்ப்பேன் கொஸ்டின் பேப்பர் எடுத்தால் தாகூர் கரெக்டாக இருக்கும் அப்படி தான் பெரியாரை பற்றிலாம் நிறைய கேட்குறாங்க ஸ்கூல் புக்கில் இருக்கிறதையும் தாண்டி பெரியாரெலாம் கேட்பாங்க இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதையும் தாண்டி பெரியாரை கேட்குறாங்கன்னா இது எப்படி தெரியும் நீ பழைய கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஸ்கூல் புக் சிலபஸில் இருக்கணும் ஸ்கூல் புக்கில் இருக்காது அப்படிப்பட்ட தலைப்பில் இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்கன்னா டென் பர்சன்டேஜ் கொஸ்டின் இருக்குது இருபது கொஸ்டின் இருக்கும் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் எதுனாலும் எடுத்துப்பாரு நான் இப்போ லாஸ்ட்டாக ஒரு பதினஞ்சு கொஸ்டின் அனலைஸ் பண்ண போய் தான் இதை நான் சொல்கிறேன் சரியா ஓகே ஸோ இது செகண்டு இது செகண்ட் படிக்கணும் தேர்ட் என்ன சார் படிக்கணும் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் மூணாவது என்ன சார் படிக்கணும் அப்படின்னா சிலபஸில் இருக்காது சிலபஸ்லேயே இருக்காது ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்கும் இப்படிப்பட்டதுல இருந்து ஒரு அஞ்சு சதவீத கொஸ்டின் அதாவது ஒரு பத்து கொஸ்டின் வரும் இரநூறுக்கு அஞ்சு சதவீதம் பத்து சிலபஸ்ல இருக்காது சிலபஸ்ல இல்லாத கேட்பாங்களா சார்னா கேட்பாங்க கட்டாயம் கேட்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஸ்கூல் புக்கில் இது தெரியுமான்னு ஒரு மார்க்ஸ் கொடுத்துருப்பான் இல்லை ஸ்கூல் புக்கில் ஏதாவது புக் பேக் கொஸ்டின் இருக்கும் அந்த பாடம் பாடமே இருக்காது லெவன்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் ஃபஸ்ட்டு வாலையும் படிக்கணுமா சார்னா தான் ஆனாலும் புக் பேக்கு இது தெரியுமாங்கிறத நீ கண்ணில் பார்க்கணும் அதுலேருந்து கொஸ்டின் கேட்பான் கேட்டிருக்கான் கேட்டுக்கொண்டே இருப்பான் அதில் மாற்றமே கிடையாது அப்படி என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு சிலபஸில் இருக்கக்கூடிய சிலபஸில் இல்லை ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக்கும் இது தெரியுமாங்கிறது கட்டாயமாக கவர் பண்ணணும் ஒன்று இன்னொன்று பேசிக் படித்தே ஆகணும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை நீ ப்ரிப்பேர் பண்ணணுங்க கெமிஸ்ட்ரியில இருந்து நாலு தலைப்பு தான் கொடுத்துருப்பான் சிலபஸ்ல அதுக்காக ஆறு டு பத்து கெமிஸ்ட்ரி படிக்கணுமா சார்னா ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த நாலு தலைப்பு எங்கெல்லாம் இருக்கோ அதை படிக்கணும் ரெண்டாவது கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த நாலு தலைப்பு ஸ்கூல் புக்ல இல்லைன்னா வெளியில இருந்து படிக்கணும் என்ன சிலபஸில் இருக்கு மூணாவது ஆறு டு பத்தில் இருக்கக்கூடிய பேசிக் கட்டாயம் படிக்கணும் பேசிக்கை மட்டும் ஒதுக்கக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் சிந்து சமோழி நாகரிகம் சிலபஸ்ல இருக்கு குப்தர்கள் சிலபஸ்ல இருக்கு ஆனால் சமண புத்த சமயங்கிறது சிலபஸில் இல்லை அதை படிக்கணுமா சார்னா சத்தியமா படிக்கணும் அது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய பேசிக் கட்காலம் படிக்கணுமா சார்னா படிக்கணும் ஏன்னா அது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு கடைசி புதிய கட்கால கருவி எங்க கண்டுபிடிச்சாங்க பழைய கட்கால கருவி எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட கொஸ்டினை நீங்க எப்போ படிக்கணும்னா மூணாவது பிரிபரன்ஸ் அப்படிப்பட்ட கேள்வி எவ்வளவு சார் வரும் கம்மியா வரும் நீ எடுத்த உடனே இதை போய் பார்த்துட்டு இருக்க கூடாது சார் தொண்ணூத்தொன்பது சதவீதம் ஸ்கூல் புக்ல இருந்து வருது சார் ஒரு சதவீதம் ஸ்கூல் புக்கு வெளியில இருந்து வருது சார்னா புத்திசாலி புள்ள அந்த தொண்ணூத்தொன்பது சதவீதம் படிப்பான் ஃபர்ஸ்ட் சில முட்டாள்கள் என்ன பண்ணுவானா அந்த ஒரு சதவீதம் எங்க இருக்கு அதை போய் பார்த்துட்டு இருப்பான் தொண்ணூத்தொம்பது சதவீதம் ஸ்கூல் புக்குலேருந்து கேட்கறாங்க உங்களுக்கு கட்டாக நூற்றி அறுபது தானே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் புக்லேருந்து கேட்கறாங்களா சிலபஸ்லேருந்து கேட்கறாங்களா படி எங்கேயோ இருந்து ஒன்று கேட்ட கேட்டுட்டு அந்த புத்தகத்தை தேடி அழஞ்சிட்டு இருப்பான் தான் நெகட்டிவான எதிர்மறையான சிந்தனையாளர் பண்ணாடன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா நல்லதான் விட்டுருவான் கெட்டத போய் தேடி அழிவான் அவன் பேர் தான் பண்ணாடு புரிஞ்சுங்களா சில பண்ணாட்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும் நல்லதெல்லாம் விட்டுவிடும் கெட்டதை போய் பிடிச்சிடும் இந்த கொஸ்டின் போன பரிசையில் கேட்டிருக்கான் அதனால இதே மாதிரி கேட்பான் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணிட்டு இருப்பான் முதல்ல சிலபஸை படி சிலபஸ்லேயும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது படி அடுத்து சிலபஸ்ல இருக்கிறது ஸ்கூல் புக்கில் இல்லாதது படி அடுத்து மூணாவது ப்ரிஃபரன்ஸு சிலபஸில் இல்லாட்டாலும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சில அடிப்படை தகவலை தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுதான் ஆகணும் இப்படிப்பட்டது அஞ்சு சதவீதம் இருக்கும் பத்து கொஸ்டின் தான் ரொம்ப இருக்காது அதனால தான் இதை மூணாவது ப்ரிஃபரன்ஸாக படிங்கன்னு நான் சொல்கிறேன் சரி சார் அடுத்து என்ன சார் பண்ணணும் ஃபோர்த்து ஃபோர்த்து ப்ரிஃபரன்ஸ் எப்படி சார் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் பாருங்க சிலபஸ்லேயும் இருக்காது ஸ்கூல் புக்லேயும் இருக்காது இப்படி கட்ட கொஸ்டினும் அஞ்சு வரும் அது ஒரு பத்து கொஸ்டின் இருக்கும் ஒவ்வொரு பரீட்சைகளையும் அது வந்து ஒரு பத்து பத்து பர்சன்டேஜ் என்ன இருக்கும் இருக்கும் ஏதோ சத்திய சோதனை நினைச்சேன் பரவாயில்ல நல்லவர்களுக்கு வந்து சோதனை வந்துச்சுன்னா கடலில் படகுல போயிட்டு இருக்கும்போது நல்லவர்களுக்கு ஒரு சோதனை ஏற்படுதுன்னு வச்சுக்கேன் துடுப்பு ஒரு வேலை தவறிடுச்சுன்னு வச்சுக்கேன் அந்த நதியே திசை மாறியே அவன் போகிற இடத்துல போய் கொண்டு போய் விடுமா அப்படின்னு கண்ணதாசன் சொல்லுவார் அதே மாதிரி தான் நல்ல எண்ணத்தோட உயர்வான நோக்கத்தோடு நம்ம படிச்சுட்டு இருந்தோம்னா சப்போஸ் நமக்கு ஏதாவது சிரமங்கள் வந்தாலும் நமக்கு ஏற்ற மாதிரி கொஷினோ சிலபஸோ நமக்கு அது ஏற்ற மாதிரி படிக்கிறதுக்கு காலமோ ஏதோ ஒரு வாய்ப்பு வசதி ஏற்பட்டு நம்ம என்ன செய்யலாம் நிச்சயமா சக்சஸ் பண்ணுவோம் நோக்கம் உயர்வாக இருக்கணும் உழைக்கிற நோக்கம் உறுதியா இருந்தால் கெடுக்கிற நோக்கம் வளராது உயர்வான எண்ணங்கள் மனசில் பதிஞ்சிருந்தா எல்லா சூழ்நிலையும் நமக்கு கூடி வரும் ஓகே சரி பாருங்க இது காணாம விஷயம் எனக்கு வந்துச்சு பத்தியா அதான் ஹாப்பி எனக்கு என்ன எண்ணம் இருக்குன்னா நிச்சயமாக நமக்குள்ளது போகாது அப்படின்னு எனக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் புரியுதா அது பாரு அதுதான் ப்ராக்டிக்கலான விஷயம் அதனால் கஷ்டப்பட்டு படித்ததுக்கு ஒருபோதும் வேஸ்ட் ஆகாது நிச்சயமாக யாருக்கா ஒருத்தருக்கு பயன்படும் படிப்பில் என்ன இது முக்கியம் அது முக்கியம் இல்லைன்னு அடிச்சு தோம்சம் எல்லாம் எல்லாத்தையும் பட் வழிவகைகள் தெரியும் நான் சொல்லலை ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் போத்துப்படும் அப்படின்னா சரியான வழிகளில் செய்யப்படாத ஒரு வேலை பலர் துணையாக நின்றாலும் ஃபெயிலியராக தான் ஆகும் அந்த சரியான பாதை எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அது சரியான எக்ஸ்பர்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கணும் நான் எக்ஸ்பர்ட்னு சொல்லல விட பலன்கு கூட்டப்பட்டவெல்லாம் நிறைய பேர் இருக்கிறான் எல்லார்டையும் இருந்து நல்ல விஷயங்களை எடுத்துவா அவ்வளோதான் சரி வா சோ இப்போ புரியுதா உங்களுக்கு ஸோ ஃபோர்த்து வந்து பாத்தீங்கன்னா எதுல இருக்கக்கூடாது சிலபஸ்லயும் இல்லை ஸ்கூல் புக்லயும் இல்லை அப்படிப்பட்ட கொஷின் கேட்பானா சார்னா கேப்பா திரீடு ஏதாவது ஒரு தலைநகர் கேட்கலாம் இந்த பொண்ணோட வேள்பாரி பரிமையாளர்கள் கேட்டிருந்தாங்களே பரிய பெருமாள் ஏதோ என்ன கொஸ்டினே தெரியாது கேட்பான் ஸ்கூல் புக்குலேயும் தேனால் இல்லை சிலபஸ்லையும் அது இல்லை இது ஏன் சார் கேட்கறான் நீ ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு தான் கேட்குறான் அப்போ நான் எப்படி சார் ஆன்சர் பண்ணுது அதை நீ பண்ணக்கூடாதுன்னு தான் கேட்குறேன் அதை ஏன் பண்ணணும்னு நினைக்கிறேன் இங்கே யாரையும் இரநூறு இரநூறு எடுக்குன்னு சொல்லலை மனித சக்தியால எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும் அதுவும் நீ ஸ்கோர் பண்ணுன்னு தான் கேட்குறாங்க உனக்கு இருக்கவே இருக்குது பிங்கி பிங்கி பாங்கி நமக்கு என்ன நெகட்டிவ் மார்க்காக இருக்குது போடுற உனக்கு பிடிச்ச வார்த்தையே போட்டு விடு உங்கள் வீட்டுக்கார பேர் பாலான ஆரம்பிச்சு தான் பீல போடு இல்லையா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை போட்டு விடு இல்லை கெஸ்ஸிங் ஒர்க் ஒன்றை இருக்கா கெஸ் பண்ணி போடு அவ்வளோதான் நீ உண்மையிலேயே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணிணா மூணாவது ஸ்டேஜில் இந்த அஞ்சு சதவீதம் பத்து கொஸ்டினுக்கு நீ எட்டு கொஸ்டின் ஏழு கொஸ்டின் போடுவேன் ஏன்னா அது கெப்பாசிட்டி ஒன் இருக்கும் நீ கெஸ் பண்ணா அது கரெக்டாக தான் இருக்கும் நீ கெஸ் பண்ணா கரெக்டாக தான் இருக்கும் அதில் மாற்றமே இல்லை புத்திசாலியாக இருந்தால் எப்படி தெரியுமா கேட்கணும் கேள்வி தெரியாத கொஸ்டினுக்கு எப்படி சார் ஆன்சர் பண்ணணும் அதை மட்டும் சொல்லிக் கொடுங்க சார் நான் இப்போ உடனே வெளியில் போகிறேன் கிளம்புறேன் அது மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள் சார் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் போய் டெஸ்ட்டில் இருந்து போகிறேன் எனக்கு சில கொஸ்டின் தெரியாது அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு மட்டும் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்துருங்க தலைவரை நீ அதை மட்டும் சொல்லிட்டேன்னா நீ உண்மையிலேயே நீ பெரியால் தான் அதை மட்டும் சொல்லிடுறேன் நான் தெரிஞ்சிட்டு வெளியில் போய்டிறேன் அது அது போதும் எனக்கு அப்படின்னு புத்திசாலி ஃபுல்லாக கேட்பான் புத்திசாலி ஃபுல்லாக அதெல்லாம் கேட்போம் அப்படி தான் கேட்கணுமே அந்த கொஸ்டின் தான் குட் கொஸ்டின் புரியுதா சரி இப்போ இங்கே பாரு ஓகே சரி சார் இரநூறு கொஸ்டின் இப்படி தான் கேட்குறாங்க இது எப்படி சார் தெரியும்னா இப்போ லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முக்கியம் முக்கியமாக கரண்ட் இயர் கொஸ்டின்லாம் அனலைஸ் பண்ணதில் இப்படி தான் இருக்கு சரி சார் இப்படிலாம் நாங்கள் எப்படி சார் என்னைக்கு சார் கவர் பண்ணி படிக்கணும்னா ஒரி படிக்காத இப்படி யாருமே கவர் பண்ணி படிக்கல கட் ஆஃப் என்னவா இருக்கும்னா ஒரு ஒன் தேர்ட்டியோ இல்லை ஒரு ஒன் ஃபார்ட்டியோ இப்படி தான் இருக்க போகுது இரநூறுக்கு கட் ஆஃப் ஒரு ஒன் ஃபார்ட்டி டு ஒன் சிக்ஸ்டி தான் இருக்க போகுது ஒரு குரூப் டூவில் ஒரு பிரிலிம்ஸில் கொஸ்டின் ஈஸியாக இருந்தால் ஒன் ஃபார்ட்டி டு ஒன் சிக்ஸ்டி தான் அதிகபட்சமே இருக்க போகுது இது இது ரொம்ப அதிகம் பட் சொல்கிறேன் பட் இதை நீ சிலபஸ்லேயே சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம் நான் சொல்லலை இதெல்லாம் உன்னுடைய பலவீனமாக இருக்கலாம் இந்த பலவீனத்தை சரி பண்ண ஒரே வழி உன்னுடைய பலத்தை அதிகப்படுத்துறது தான் சிலபஸ் நீ ஸ்ட்ராங்காக படிக்கிறது தான் ஸோ ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது அதுதான் செகண்ட் செய்ய வேண்டியது என்ன தேர்ட் செய்ய வேண்டியது ஃபோர்த் செய்ய வேண்டியது ஸோ அப்போ எப்படி சார் படிக்கணும்ன்றது தெளிவு இருக்கணும் புதுசாக படிக்கிறவங்க சிலபஸ் வைசா படிங்க ஏன்னா இப்போ வந்துட்டு தான் சொல்றேன் இதே நேரத்தில் ஒரு ஒரு வருஷம் இருக்கு ஆறு மாசம் இருக்குன்னா உனக்கு இதை புரிய வைக்க முடியாதுங்கிறதால நான் என்ன சொல்வேன் நீ முதல்ல ஸ்கூல் புக்கில் என்னென்ன எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் நீ சிலபஸ் வைச வரும்போது இந்த சிலபஸ் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியும் அப்படிங்கிறதால சொல்லுவேன் இப்போ கால்ஃபர் வந்துட்டதால இப்போ நம்ம ஸ்கூல் புக்கை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம நோட்ஸ் எடுக்க உட்காரும்போது கொஞ்சம் சிரமம் இருக்கும் ஏன்னால் படிக்கிற நேரம் எவ்வளோ நேரம் ஒர்க்குறோன்னு தெரியல அதனால தான் இப்போ புத்திசாலியாக படிக்கிற பிள்ளைங்க சிலபஸ் வயசாக படிக்கிறது நல்லது எக்ஸாம் நெருங்கிடுச்சுன்னா சிலபஸ் வயசாக தான் படிக்கணும் ஏன்னா சிலபஸ் வைசாக நிச்சயம் நூற்றி இருபது கொஸ்டின் வரும் சரியா தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு சிலபஸ் வயசாக போயிடு இப்போ சயின்ஸ்லாம் கஷ்டமாக அது சிலபஸ் வயசாக போயிடு சில சப்ஜெக்ட்டுக்கு அப்படி ஸ்கூல் புக் வயசா வந்து பேலன்ஸ் நான் யூ கேன் டெஸ்ட் அந்த மாடல்தான் வைக்கிறேன்